என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம மகபர் வீடியோஸ் எதை பற்றினா, நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா 1979 ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, பாலச்சந்திரன் இயக்கியிருப்பார். அது ரிலீஸ் ஆன டேட்டு மந்த்து அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். ஃபஸ்ட் இந்த நினைத்தாலே இணைக்கும் படம் வந்து 1979 ரிலீஸ் ஆகிருக்கு. அது முதல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் ரெண்டு கதாபாத்திரம், ரெண்டு ஹீரோயினி. தமிழில் ரிலீஸ் ஆனது வந்து 14 April, தெலுங்கில் ரிலீஸ் ஆனது வந்து 19 April. பார்த்துருப்பீங்க, ட்வின் கேரக்டர், அதாவது ஜெமினி 11, 5, 6 ரெண்டுமே வச்சுக்கலாம். அதே மாதிரி நினைத்தாலே இனிக்கும்ன்றது வந்து 2009 ரிலீஸ் ஆயிருக்கு, September 4 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் ட்வின் கேரக்டர், ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயினி. சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இதில் சன் பிக்சர்ஸ், சன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் ஜெமினிக்குள்ளே போயிடணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரும் பாருங்கள், இங்கே நோட் பண்ணிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து ஜெமினி, ஜெமினி ஃபிலிம் தான் அதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸ் வந்துருச்சுனால அங்கே ஜெமினி வந்துருச்சுன்னு அர்த்தம், அதான் ஜெமினி ஒன் டாப்பில். இது ரொம்ப முக்கியமான தகவல், இந்த தகவலை ரொம்ப கவனமாக கவனிங்க. 1979 நினைத்தால் எனக்கும், 2009 நினைத்தால் எனக்கும், ரெண்டுமே ரீரிலீஸ் பண்ணும்போது நினைத்தால் எனக்கும் பாருங்களேன் 4 October ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 September இது வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது நினைத்தால் எனக்கும் 2009 பார்ட் அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் 30 வருடங்கள், நோட் பண்ணிக்கோங்க. கூலி படம் ரிலீஸ் ஆக போது, அதை அப்புறம் பார்க்கலாம். இந்த நினைத்தால் எனக்கும்மோட கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த 79 படத்துலேயும் 2009 படத்துலேயும் கனெக்ஷன் இருக்கும்ல. இந்த செக்ஸி லேடின்னு ஒரு பாட்டு வரும், அதில் ஒரே ஒரு ஹீரோயின் எங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கிட்டு ரெண்டு பேர் ஆடிட்டு இருப்பாங்க, அதாவது ட்வின் கேரக்டர் ஆடிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருப்பாரு. இதை அப்படியே நீங்கள் 1979 நினைத்தால் இணைக்கும் படத்துக்கு பாருங்களேன். அதே பிங்க் கலர் கீழே பெட்டு மாதிரி, அதில் ரெண்டு ட்வின் கேரக்டர் ஆடிட்டு இருக்காங்க. அதில் பக்கத்தில் கமலஹாசன் போட்டிருக்குது, என்ன ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கமலஹாசன் பி வாசு மகனான நம்மளுடைய சக்தி, அவரை பற்றியும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு லூப் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். 1979 ரிலீஸ் ஆன நினைத்தால் எனக்கும்னு ஒரு பாட்டு வரும், சம்பவ சிவ சம்பவம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப முக்கியம், லைன்லாம் நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் வீடியோ இருக்குது. ஸோ லிரிக்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பல்லாக்க தூக்காத, பல்லாக்கில் நீ ஏறுன்றாங்க. என்ன மேட்ரு சொல்கிறாங்கன்னா, சினிமாக்காரனை தூக்கி கொண்டாடாத, அரசியல்வாதியை தூக்கி கொண்டாடாத, எவனையும் நீ கொண்டாடாத, உன்னை கொண்டாடுற இடத்துக்கு நீ போ அப்படின்றாங்க. உன்னாயில் 90, என்னாலும் 16 லூப் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்படி தான் ஒரு திருக்குறள் மாதிரியும் இல்லை ஒரு சில விஷயங்கள் மாதிரி மறைச்ச சொல்லியிருப்பாங்க, நம்ம தான் அதை தேடி தெரிஞ்சுக்கணும். 1979 நினைத்தால் இணைக்கும், அவர் போட்டுக்க டீஷர்ட்டை பாருங்கள், லியோ. விக்ரம் படம் நடித்தது நம்மளுடைய கமலஹாசன், அதுவும் பழைய படம், அதையோட இன்னொரு பார்ட்டு மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக எடுத்த விக்ரம் படம், லோகேஷ் கனகராஜ் எடுத்திருப்பார். அதையும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இருங்க. அதே மாதிரி விக்ரம் படத்தில் வரக்கூடிய ஒரு ரேடியோ பெட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கமலஹாசன் வரும்போது ஒரு பாட்டு ரேடியோ கையில் வச்சுருப்பார். அதே மாதிரி ரோலாக்ஸ் கையில் வச்சுருக்கும் போது ஒரு ரேடியோ வச்சுருப்பார், அந்த ரேடியோ தான் இப்போ 1979 அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு இருக்குல்ல சிவசம்பவம், அதுலேயும் அந்த ரேடியோ மாதிரி ஒரு அதுமாதிரி அந்த காலத்துலேருந்து அந்த ரேடியோ அதே வச்சுருப்பாங்க. இந்த ரேடியோ ஏன் கனெக்ஷன்னா, இது ஃப்ரீக்குவன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நோட் பண்ணிக்கோங்க. கமலஹாசன் லியோ, அதே கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட லியோ படம் கனெக்ட் ஆகுது, லோகேஷ் கனகராஜ் கனெக்ட் பண்ணுறாப்புல. இந்த சம்பவ சிவ சம்பவம் ஆரம்பிக்கும் போதே புள்ள முழு பௌர்ணமி அந்த ஆங்கிளில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், இதில் ஃபுல்லாக டீகோட் பண்ணணும்னு நிறையா இருக்குது. இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த படமும் சரி 2009 வந்த படமும் சரி, ரெண்டையும் பார்த்துட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மெஜாரிட்டி கமெண்ட் வருதோ அந்த கமெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் படம் பார்ப்பேன். ஏன்னா எல்லா படம் பார்க்க முடியாது, அதில் ஏகப்பட்ட படம் பெண்டிங்கில் கிடக்கு. அந்த வரிகள் தான் ரொம்ப முக்கியங்க. இந்த பாட்டில் வந்து ரஜினிகாந்த் ரைட் ஹேண்டில் வாட்ச் போட்டிருப்பார், ஆனால் படத்தில் எல்லாத்துலேயும் லெஃப்டில் தான் போட்டிருப்பார். இந்த படத்தில் வந்து இந்த பாட்டில் மட்டும் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருப்பார். இது ஏன் குறிக்கிது அப்படின்னா, இவர் ரைட்டு அவர் லெஃப்ட்டு அப்படி குறிக்கிறதுக்காக. கடைசி பாட்டு முடியும் போது கமலஹாசன் உள்ள வருவாப்பில் அந்த லியோன்ற டீசரை போட்டு,
இதே படத்தில் இன்னொரு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து சைனா ஜப்பான் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து உள்ளேருந்து மக்கள் பைக்கில் நிறைய கூட்டமாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இந்தியன் 2 படத்துலேயும் ஒரு ட்ரெய்லர் இதே மாதிரி ஒரு ஷாட் வரும், பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ஒன்று கனெக்ட் பண்ணணும்ல, அதே 2009 ரிலீஸ் ஆன நாடோடிகள் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கும் இந்த படத்தில் இருக்க ஒரு பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. சிவசம்போ சம்பவ சிவசம்போ பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ்வரை சேர்த்து வைக்கும் போது இந்த பாட்டு தான் போடுவாங்க. அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு சம்மந்தம் இருக்குது, இந்த பாட்டில் ரகசியம் இருக்குது. இந்த பாட்டை திருப்பி நல்லா கூர்ந்து கவனிங்க, ரிலீக்ஸை கவனிங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நினைத்தால இணைக்கும் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டும் 2009 வந்த நினைத்தால இணைக்கும் படத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதே 2009 வந்த நாடோடிகள் படத்தில் இருக்கக்கூடிய சம்பவ சிவசம்போக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, சினிமா ஃபுல்லாக மெசேஜ் கடத்துறானுங்கிறது கிளியராக சொல்கிறாங்க. நமக்கு தான் புரியல, இடைப்பட்ட கேப்பு 30 வருஷம். இந்த 30 வருஷத்துலேருந்து 2009 வந்துடுதா, இந்த 2009 இலங்கை போர் நடக்குது, சனிக்கோள் 0 அலவரிசை, அதே வருஷத்துலேருந்து 16 வருஷத்தை கூட்டுங்க, 2025. அப்போ தான் நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் நடிக்கக்கூடிய நம்மளுடைய ரஜினிகாந்த் வந்து கூலின்னு ஒரு படம் நடிக்க போகிறாப்புல. அதை எடுக்கிறது யார், லோகேஷ் கனகராஜ். கனெக்ஷன் புரியுதா, லூப்பும் கொஞ்சம் நல்லா கரைச்சி குடித்தவர் யாருன்னா லோகேஷ். இந்த சம்பவ சிவசம்பவம் இருக்குல்ல நாடோடிகள் படத்தில் ஒரு பாட்டு, ஈரோடு கனெக்ட் பண்ணுது. ஈரோடு சேலம் இதெல்லாம் வந்து சிஸ்டர் சிட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவ சிவசம்பவம் அந்த பாட்டில் வந்து ஒரு காரில் வரும் பண்ணுங்க, அந்த காரில் வரும்போது அந்த காரோட நம்பர் நோட் பண்ணுங்கள், காரை ஒழிச்சு வைப்பானுங்க, நம்பர் நோட் பண்ணுங்கள். அது சிவன் பேர் போட்டது கார் தான், ட்ராவல்ஸ் காரு, TN 67 13. இசட்ன்றது வந்து கடைசி, 13ன்றது வந்து அவங்களுடைய கடைசி பரிமாணம். ஸோ அங்கே நம்பர் அடுத்து கவனிங்க, 29 29 11. இந்த இசட்ன்றது வந்து நீங்கள் என் வரிசையில் பார்த்தீங்கன்னா TN 67 13, இசட்ன்றது வந்து 26வது எழுத்து, அதாவது 26னா 8 டைம் லூப்பு. இங்கே 11 11, அதாவது 29 29, இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 11 11 வரும். ஜெமினி கனெக்ட் பண்ணது இங்கே நாடோடிகள் படத்துலையும். இதே ஜெமினி படத்தை பற்றி நம்ம டீகோட் பண்ணிடும் போது அவங்க வந்த கார் என்ன தெரியுமா, 46 46 11. கடைசி இந்த பாட்டு சம்பவ பாட்டு முடியும் போது 999, அதாவது 666 999, நீங்கள் எதாவது வச்சுக்கலாம், அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்றாப்புல ஒற்றைக்கான் சூர்யாட்டு. இன்றைக்கி வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் என்ன ஓடிட்டுருக்குன்னா எல்டிடி, சம்மந்தமே இல்லாமல் எல்டிடி ட்ரெண்ட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா கூலி ட்ரெண்ட் ஆகுது, கூலி எல்டிடி. என்ன சொல்ல வரீங்க, புரியுதா என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பி வாசு அவர் எடுத்த படத்தங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போனேன். உழைப்பாளின் ஒரு படம் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். பி வாசு அவர்கள் எடுத்த படம் தான் உழைப்பாளின்ற படம், ஓகேவா? இது 1993 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே பி வாசு எடுத்த படம் தான் கூலின்ற படம், அது 1995 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே அதாவது கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்டது. உழைப்பாளின்றது வந்துட்டாலே கம்யூனிஸ்ட் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட படம் ரெண்டுமே எடுத்தது பி வாசு. இந்த கூலின்ற படம் April 14 ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பு, இந்த குறிப்பு இருக்குல்ல பி வாசு அவர்களோட குறிப்பு, அந்த தேடி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா 1984, இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் ஒரு படம் எடுத்திருக்காரு. என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியின் நிழல். நீதிக்கு நிழல்னா நிழல்ன்றது வந்து பொய் தானே, அப்போ நீதிக்கு புரிய நினைக்கிறேன். ஓ, நீ அப்படி வரியா? அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, April 13 ரிலீஸ் ஆயிருக்கு. April 14 April 13, கூலி வந்து April 14, இது வந்து நீதி நிழல் வந்து April 13. 1994 95 96, இது மூணு வருடங்கள் ரொம்ப முக்கியமான வருடங்கள். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை, 9/11 11/9 நிறைய வித்தியாசம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அவ்வளோ. இதில் சிவாஜி கணேசன் அவரோட பையன், ட்வின் கேரக்டர். ஐ மீன் ட்வின் கேரக்டர்னா அப்பா பையன்னாலும் ட்வின் கேரக்டர் தான். ரஜினிகாந்த் பி வாசு, இந்த பி வாசு பையன்தான் இந்த சக்தின்றவர். இவர் நடித்த படம் தான் நினைத்தால இணைக்கும் 2009. லூப் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான், தெரிஞ்ச போடல வாங்க. அதே நினைத்தால் இணைக்கும் படத்துக்கு வந்து அந்த பிரஸ் மீட் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்திருக்கவர் யாரு அப்படின்னா கமலஹாசன். இவர் தான் பிக் பாஸ்ல நடிச்சாரு. எங்கிட்டு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்துட்டோம்னா எங்கே வேணால் கூட்டி போவாங்க. அவங்க ஃப்ளாப் ஆனாலும் சரி, இவங்க ஃபார்ம் அவுட் ஆனாலும் சரி, திருப்பி வரணும்னு நினச்சா கொண்டு வந்து சேர்த்துருவானுங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஆஃபர்ஸ். அதனால தான் அங்கிட்டு போய் எல்லாரும் சேர்றாங்க. ஜெமினி சன் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். கலைஞர் ஃபேமிலியோட இவங்க கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்காங்க, மேரேஜாக்கு கலைஞர் அவர்களே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய சிஎம்மும் துணை முதலமைச்சரும் இருக்காப்புல இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில்.
புரியுதா உங்களுக்கு இந்த ஜெமினி எவ்வளோ முக்கியமானது, சன் பிக்சர்ஸ் எவ்வளோ பெரிய முக்கியமான ஃபேமிலின்றது உங்களுக்கு தெரியுதா? சினிமா செட்டாரே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. 1979, 2009, 2025 கூலி. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப முக்கியமான ஆள். விக்ரம் படம் ஆரம்பிக்கலாமா? லியோ பிளடி ஸ்வீட். கூலி முடிச்சிடலாமா? புரி நினைக்கிறேன். முடிக்க போகிறதுக்கான எல்லா வேலையும் அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. கீழே அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கோல்டு, கோல்டு ரொம்ப முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், கோல்டு ரொம்ப முக்கியம், கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பணம் செல்லாது. பணம்னா உலகத்தில் எல்லாத்துக்குமே என்ன முக்கியமான ஒரு பணம் இருக்கும்? யுவானாக இருக்கும், இல்லை டாலராக இருக்கும். அமெரிக்கா டாலர், அமெரிக்கா டாலர் அங்கே வச்சிருக்கானுங்க. யுவான் எனக்கு தெரிஞ்சது சீனாவோட பணமாக தான் இருக்கும், அது ஃபுல்லாக தெரியல, பட் எனக்கு கன்ஃபார்மாக அது சைனாவோட பணமாக தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து அமெரிக்கன் டாலர் இருக்குது. இது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகும். அமெரிக்கன் டாலர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அடி விழுகும். அதான் காரணம். பின்னாடி கோல்டு வச்சுருக்கிறது காரணம் கோல்டு தான் ஃபியூச்சர். கூலி அப்படின்னு பேசிட்டாலே கோலியை பற்றி பேசணும்ல. ஸோ கோலி வந்து இந்த டைமே அவுட் ஆனார். அந்த அவுட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏமாற்றப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கந்தன் ஏமாற்றப்பட்டான், அதை நம்ம இப்போதான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். கம்பன் ஏமாந்தான் ஒரு பாட்டு இருக்கும், அது கம்பனை தூக்கிட்டு கந்தனை போட்டுக்கோங்க. டெக்னாலஜி 11 ரகசியம் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். 5, 6, 11. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த போஸ்டர் உங்களுக்கானது, அதாவது சாதாரண மக்களுக்கானது. அவனுங்க தயாராகிட்டானுங்க, நீங்களும் தயாராகுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். முடிச்சிடலாமா?